ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட லேட்டஸ்ட் இயரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் வந்து எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்டதுனால எங்கள் ஜே என்னையை கூட்டிகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் இயரிங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் கலெக்ஷன் இப்போ எங்கிட்ட இருக்கிறது, அப்புறம் நான் நேற்று போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது, இது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ரொம்ப காஸ்ட்லியாலாம் வாங்க மாட்டேன். என்னோட இயரிங்ஸோட ஸ்டார்டிங் ரேட்டே வந்து 30 ரூபா தான். 50 ரூபா, 100 ரூபா அந்த ரேட்டில் தான் நான் எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் நான் வாங்கினதுக்கு பின்னாடி ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். டட்டடாங். ஸோ என்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் இப்போ வரைக்கும் வந்து ஜிம்மிக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரே டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்பேனா, அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாயிரும். ஒவ்வொன்றும் மிக்ஸாக சீக்கிரமாக கருத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நான் இயரிங்ஸ் பாக்ஸ் அந்த கலெக்ஷன் பண்ணி வைப்போம்ல, அந்த இயரிங் பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அமேசானில் வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ண முடியாது, அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து எந்த இயரிங் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் எடுத்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் வந்து இது தான். இது என்னோடய பழைய வீடியோலெலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இதோட ரேட் வந்து 95 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் வந்து தேஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வந்து இதை போட்டு 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 தேய்ச்சிட்டேன். நான் பொதுவாக ஒரு கம்மல் வாங்கினேன்னா அதை வந்து உடனே தூக்கி போட மாட்டேன், ரொம்ப பழசாச்சுன்னா தான் தூக்கி போடுவேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஆயுசு இருக்குது இதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தூக்கி தூர போட்டுருவேன். செகண்டாக இது தான். இது வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்காது. எங்கள் ஜே தான் வந்து இதை எடு எடுன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால் இதை நான் ரொம்ப ரேராக தான் போடுவேன். இந்த கமல் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா அன்றைக்கி எங்கள் ஜே என்னை அடம் பிடிச்சி போட வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். இதோட ரேட் வந்து 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எடுத்து, 1 இயர்கிட்ட இருக்கும். அடுத்து தான் இந்த இயரிங். இதை நான் வாங்க போகிறப்ப எங்கள் ஜெய் என் கூட வரல, நானாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதோட ரேட் வந்து 180. இது வாங்கி கரெக்டாக வந்து 1 இயருக்கு மேலே ஆகுது. இது எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகிறதுக்காக இது வந்து நாங்கள் வாங்கினோம். ரொம்ப பெரிய ஜிமிக்கு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ எனக்கு இருக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஜிமிக்கு இது தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் காது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் டைம்னா போட்டுட்டு போயிட்டு வந்துடலாம். அடுத்து தான் வாங்கினதே இது. இது நம்ம இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ தான் தீபாவளிக்காக வாங்கினோம். இது வந்து என்கிட்ட இருக்கிற 4வது ஜிமிக்கு. இது வந்து நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வீடியோலலாம் போட்டிருப்பேன். இப்போ ரீசெண்டாக நான் போட்ட எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து இது இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப, இது எப்படி சொல்கிறது, ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு போடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும். அடுத்ததான் இதே. இது ரொம்ப பழசாகி போச்சு. ஆனால் இதை நான் போடாமல் இருக்கிறதுக்கே, தூக்கி போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்த ஒன்று. இது போட்டோம் அப்படின்னா அப்படியே அழகாக இருக்கும் முகம் பார்க்குறதுக்கு. அதாவது உருண்ட ஃபேஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது, ஆனால் கொஞ்சம் லீனாக இருக்கிற சின் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் வாங்கினது வந்து 2016 வாங்கினேன். 3 வருஷம் ஆகுது, இப்போ வரைக்கும் இதை நான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். எதுக்காக இதை நான் தூக்கி போடாமல் இருக்கேன் அப்படின்னா, இது எனக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லைனாலும் ஒரு நாள் வந்து இதை நான் போட்டிருந்தப்ப நான் வந்து அன்றைக்கி ரொம்ப அழகாக தெரிஞ்சேன். என்னை பார்க்குறவங்களாம் வந்து கேட்டாங்க, என்ன ரொம்ப அழகாக இருக்கீங்க அம்முள், அதாவது எப்படி சொல்ல, ஆப்பிள் மாதிரி இருக்குது, ஆப்பிள் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கம்மல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ரொம்ப பிரைட்டாக தெரிஞ்சு இந்த கம்மல் நான் போட்டப்ப, அந்த ஒரு ஞாபகார்த்தத்துக்காகவே வந்து இதை நான் இன்னும் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. அடுத்ததான் என்கிட்ட இருக்கிற ரொம்ப குட்டியான கடைசி ஜிமிக்கு இது ரெண்டும் தான். இது வந்து நம்ம ஹனிமூன் டூர் போகிறப்ப வந்து நான் போய் வாங்கினது. எனக்கு வந்து இந்த மாதிரி பாசி வச்சது போடணும்னு ஆசை, ஆனால் எனக்கு அந்தளவுக்கு எடுப்பாக இருக்காது. இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் எடுத்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து நான் வீடியோஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த 2 கம்மல் தான். அடுத்ததான் இது. இது என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ஃபேன்சி மாடல் இது தான். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். எங்கள் ஜே என்னன்னு தெரில, இது வந்து என்னை போடவே விட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னமோ இந்த கம்மல் போட்டாலே பிடிக்க மாட்டேது. ஸோ அதனால் வந்து இது அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ என்னோடய பழைய இயரிங்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் காட்டுறது வந்து என்னோடய புதுசு. நான் நேற்று போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாடல் தான் அதிகமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ இதையும் வந்து நான் வாங்கினேன். எனக்கு இதுவும் பிடிச்சிருந்துச்சி, இதுவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரெண்டையுமே வந்து ஒன்றா வாங்கிட்டு வந்துட்டேன். இது ரெண்டுமே சேம் ரேட்டு தான், 36 ரூபா. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் 36 ரூபான்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப அதிகமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வர்றது இது தானா.
நெக்ஸ்ட்டு இது இது நேற்று நான் வாங்கினதுலே ரொம்ப காஸ்ட்லியானது இதுதான், 105 ரூபா இதோட ரேட்டு. இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும், மாடர்ன் ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம், அதே மாதிரி சுடிதருக்கும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததான் நேற்று நான் வாங்கின ஜிமிக்கியில் வந்து இதுவும் ஒன்று, இதோட ரேட்டு வந்து 36 ரூபா தான். 36 ருபீஸ்க்கே வந்து நல்ல ஒரு கலெக்ஷன், நல்ல நல்ல மாடல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி செயின் மாடலில் ஜிமிக்கி போடணுன்றது ஒரு ஆசை. இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, சின்ன ஜிமிக்கியாகவும் இருந்துச்சு, லட்சணமாகவும் இருந்துச்சு. ஸோ இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வாங்கினதில் இதுவும் ஒரு ஜிமிக்கி, இதோட ரேட் வந்து 42 ரூபா. இது வந்து ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் மாதிரி இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று நான் வாங்கினதில் இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதோட ரேட்டு வந்து 95 ருபீஸ். இது வந்து நேற்று நான் ஜிமிக்கி வாங்க போனதில் என்ன ஒரு நடந்துச்சு அப்படின்னா, அந்த கடையில் வந்து ஒரு சின்ன பொண்ணு தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து எடுத்து வைக்க வைக்க அது என்ன பண்ணுச்சு, அதை நான் எடுக்கிறதுலாம் தூக்கி தூக்கி டப்பாக்குள்ளேயே போட்டுகிட்டே இருந்துச்சு. என்னடா நாமளும் ரொம்ப நேரம் எடுத்து வச்சுட்டே இருக்கோம், ஜிமிக்கி எதுவுமே நிறையவே இல்லையே அப்படின்னு பார்த்தா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், நான் எடுக்கிறதுலாம் அதை எடுத்து பார்த்துட்டு மறந்தாக்கில் வந்து டப்பாக்குள்ளே போட்டுருச்சு. இப்படியே நான் மறுபடி தேடிக்கிட்டே இருந்தேன். ஸோ வந்து இது நான் ரொம்ப நேரம் 4 தடவை இதையே மாற்றி இதையே எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் வந்து எனக்கு தோணுச்சு, சரி இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதையே எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நல்ல ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கும், நம்ம காதில் போடும்போது காதே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய காதில் வர்ற கம்மல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா இன்னும் வந்து முகம் பார்க்குறதுக்கு லட்சணமாக தெரியும். ஃபைனலி நான் வாங்கினது ரிங் மாடல், இதோட வந்து நம்மளோட கலெக்ஷன் முடியுது. இது எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா, நம்ம ஹனிமூன் ட்ரிப்பு போனப்போ நான் போட்டிருந்த இயரிங்கில் ஒரு ரிங்கு வந்து தொலைஞ்சு போச்சு. ஸோ அதோட ஞாபகார்த்தமாக அது வந்து தொலைஞ்சதுனால நான் இதே மாதிரி இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒத்தக்காது கம்மிலேயே ஒரு நாள் ஃபுல்லாக நான் சுற்றிட்டு இருந்திருப்பேன். இது போக இப்போ நான் காதில் ஒன்று போட்டிருக்கேன்ல, இதுவும் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட்டான மாடலாக இருக்குது, கொஞ்சம் டிசைனும் வந்து கொஞ்சம் நல்லா அது சிம்பிளாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ காதில் போட்டு பார்த்தேன், இதுவும் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ரேட் வந்து 32 ரூபா. ஸோ இந்த ஸ்டெட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட போடலாம், அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சிம்பிளாக இருந்துச்சு. இது வந்து ஃப்ரீ ஹேர் லூஸ் ஹேருக்குலாம் வந்து இது நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி என்னோட இயரிங் கலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் என்னோட பேங்கிள் கலெக்ஷன், என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் கேட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எங்கள் ஜே வந்து சீக்கிரமாக வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் வந்து அதை பற்றியும் கேளுங்க, நான் அதுவும் வந்து வாங்க வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி கலெக்ஷனா பார்த்து வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல சின்னதா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். டேக் கேர், பாய்.